ஹாய் வணக்கம், என்னோடய பேர் வெங்கடேஷ். இன்றைக்கி ஐரிஸ் கிளாம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனில் தி பார்க் ஹோட்டல் வந்து உங்களோட பேசிகிட்ருக்கேன். இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டது வந்து ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். அதாவது நான் வந்து இரண்டு படங்களை தயாரிச்சிருக்கேன். இப்போ இரண்டு படங்களை தயாரிச்சிட்ருக்கேன், ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணிகிட்ருக்கேன். புது வரவு, அதாவது வந்து இப்போ வந்து சினிமாவில் வந்து நடிக்க வரணும்னா அவங்களை ஆடிஷன் வச்சு ஒவ்வொருத்தராக வந்து ஃபில்டர் பண்ணி அசோசியேட்டுக்கு போய் அசோசியேட்டை நடிக்க வைக்கமா தெரிய வச்சு அவங்களுக்கு டைலாக் சொல்லி வச்சு ஒவ்வொருத்தரையும் செலெக்ஷன் பண்ணி அது பெரிய ப்ராசஸாக வந்துட்டுருக்கப்ப இந்த ஐரிஸ் கிளாம் நடத்துகிற இந்த ஃபங்க்ஷன் மாதிரி ஃபங்க்ஷனில் நமக்கு தேவையான ஆர்டிஸ்ட் வந்து அவங்க இந்த கேட்வாக் போகிறப்பையும் சரி பார்க்குறப்பையும் தெரியும், நம்மளோட மனக்கு பிடித்த மாதிரி என்னென்ன கதை ஓட்டம் நமக்கு தெரியுன்றப்ப இந்த கதை ஓட்டத்துக்கு இவங்க பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்ற அந்த ஆர்டிஸ்ட்டை மட்டும் நம்ம வந்து பிக் பண்ணி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக அவங்க ஃப்யூச்சரில் பெரிய ஃப்யூச்சராக நல்ல ஃப்யூச்சர் அவங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது நமக்கு வந்து இந்த ஆடிஷன் வைக்கிறது, அவங்கள கூட்டுவது, ஒரே இடத்துல உட்கார வைக்கிறது, ஒரு ஒரு டைலாகாக சொல்ல வைக்கிறது அப்படின்ற நிறைய விஷயங்களுக்கு வந்து சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து சினிமா துறையில் இருக்க எல்லாருக்கும் மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சினிமா எடுக்க வரணும், சினிமா தயாரிக்கணும், சினிமா வந்து டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பல இடத்துலேருந்து பல ஆர்டிஸ்ட்டை ஒரே இடத்துல கூட்டு வரும் போது இந்த மாதிரி ஆர்டிஸ்ட், அதாவது உங்களுக்கு தேவையான ஆர்டிஸ்ட்லாம் ஒரே இடத்துல கிடைக்கிறப்ப உங்களை வேலைகள் சுலபமாக இருக்கும். அவங்கள வந்து ஆல்ரெடி ட்ரைனிங் செஷனாக இருக்காங்க ஆல்ரெடி. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்க்குறீங்க, அவங்கள நடிக்க வருதோ இல்லையோ அவங்கள போய் கேட்குறீங்க, சார் நீங்கள் நடிக்கிறீங்களா, மேடம் நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்குறீங்க, அவங்க நடிக்க வராதுன்னு சொன்னால் அவங்கள கூட்டிகிட்டு போய் உங்கள் கதையோட்டத்துக்கு அவங்க கரெக்டாக இருக்கனால அவங்களுக்கு வந்து நடிக்க சொல்லி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து அப்புறம் தான் அவங்க நடிக்க வைக்கிறதுக்குலாம் அதுக்கு ஒன்று டைம் டியூரேஷன் அதிகமாகுது. பட் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா ஆல்ரெடி அந்த ட்ரைன் பீப்புள் அவங்க ஆல்ரெடி அவங்க வந்து நடிக்க கற்றுக்கிட்டதுனால இதில் ஈஸியாக அவங்களுக்கு வந்து டேக்கிள் பண்ணலாம். உங்களோட டைம் சேவ் ஆகும், உங்களோட மணி சேவ் ஆகும், எக்ஸ்பென்சஸ் சேவ் ஆகும். அதேமாரி இந்த மாதிரி சினிமாவில் நடிக்கணும் ஃப்யூச்சரை நோக்கி நகர்றவங்களுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் மிகப்பெரிய வெற்றியடைய நான் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.